சேலம் அருகே கூட்டுக்குடிநீர் குழாயில் புடைப்பு ஏற்பட்டதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட 18 வார்டுகள் மற்றும் 14 கிராம ஊராட்சிகளுக்கு புல்லா கவுண்டப்பட்டி காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வைகுந்தபாளையம் நீரேற்று நிலையத்திலிருந்து மொத்தையனூர் உயர்மட்ட நீர்த்தேக்க நிலையத்திற்கு செல்லும் பாதையில் அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் குடிநீர் குழாயில் அடைப்பு ஏற்பட்டு கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வீணாக்கி சாக்கடையில் கலக்கிறது. இதனால் சங்ககிரி பேரூராட்சி கிராம ஊராட்சிகள் போதுமான குடிநீரின்றி அவதியுற்று வருகின்றனர். மேலும் உடைப்பு ஏற்பட்ட சாலை பழுதடைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சில கிலோமீட்டர் தூரம் வாகனம் சுற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அதிகாரிகள் உடனடியாக உடைந்த குடிநீர் குழாயை மாற்றி தண்ணீர் வீணாவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.